ஹலோ கிளிட்டர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ உங்களோட ஹேர் ட்ரையாக இருக்கா, அன்ஹெல்த்தியாக ஃபீல் ஆகுதோ, ஸோ அந்த மாதிரி ஹேரை இந்த மாதிரி ரொம்ப சாஃப்டாக மாற்றுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் என்னோடய வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோட நேம் கண்மணி, ஐ எம் மேக்கப் ஆர்டிஸ்ட், பியூட்டி கான்டென்ட் கிரியேட்டர் அண்ட் ஃபேஷன் கிரியேட்டர். ஸோ ஃபர்தர் எனி டே லெட்ஸ் பிகின். இன்றைக்கி நம்ம வந்துட்டு ஹேர் ஆயிலிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் ஒரு பேனில் வந்துட்டு வாட்டர் எடுத்துகிட்டு அதை வந்து ஜஸ்ட் ஹீட் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் ஒரு பவுலில் பார்த்தீங்க அப்படின்னா 4 ஆயில்ஸ் மிக்ஸ் பண்ணுறேன். தட் இஸ் கோகோனட் ஆயில், ஜிஞ்சிலி ஆயில், ஆலிவ் ஆயில் அண்ட் கேஸ்டர் ஆயில். ஸோ அதை நாலுத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு வாட்டர் நல்லா பாயில் ஆனதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நான் அந்த பவுலில் வந்துட்டு அந்த ஆயில் போட்டு வச்சுருக்கேன் இல்லைங்களா, அந்த பவுல் வச்சு நான் அப்படியே லிட் க்ளோஸ் பண்ணி வச்சுட்றேன். அண்ட் தென் ஒரு 10-15 மினிட்ஸ் கழித்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆயில் வந்துட்டு ஹீட்டாக இருக்கும். ஸோ அதை ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த ஆயில் எடுத்துக்கிறேன் என்னோடய ஹேர் ஆயிலிங் பண்ணுறதுக்காக. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்னோடய ஹேரை வந்து நான் செக்ஷன் எடுத்துகிட்டு ரொம்ப ட்ரையாக இந்த சன்னில் அண்ட் வந்துட்டு பொல்யூஷனும் அந்த மாதிரி தானே இருக்குது. ஸோ வீக்லி ஒன்ஸ் ஹேர் ஆயிலிங் அப்படிங்கிறது ரொம்ப கம்பல்சரி. ஸோ என்ன மாதிரி ஹேராக இருந்தாலும் சரி, கெமிக்கல் ட்ரீட்டடாக இருந்தாலும் சரி, ஸோ நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அண்ட் என்னோடய செக்ஷன்லாம் எடுத்துகிட்டு நான் வந்துட்டு ஹேரை வந்துட்டு ஆயிலிங் பண்ணிக்கிறேன். அது காட்டனில் பண்ணாலும் சரி, நீங்கள் வந்துட்டு உங்கள் ஃபிங்கர்ஸ் வச்சே பண்ணாலும் சரி. ஸோ பண்ணிவிட்டு பேலன்ஸ் இருக்க ஆயில் வந்து கொஞ்சம் என்னோடய கீழே இருக்க ஹேருக்கும் வந்துட்டு நான் போட்டுக்கிறேன். ஹேர் ஸோ ஃபுல்லாக போட்டுட்டு ஒரு ஒயிட் டூத் கோம்ப் எடுத்துகிட்டு நல்லா அது கோம்ப் பண்ணி விட்டுக்கிட்டு எல்லா டேங்கிள்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணிவிட்டு அண்ட் தென் பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபிங்கர்ஸ் வச்சே வந்துட்டு நான் ஆன்டி கிளாக் வைஸ், அதாவது ரோல் பண்ணி வந்துட்டு நான் மசாஜ் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா கை வச்சே வந்துட்டு ஃபுல்லாக அது கோம்ப் பண்ணுற மாதிரி எடுத்துக்கிறேன். ஸோ எக்ஸஸாக அந்த அன்ஹெல்தி ஹேர்லாம் இருக்கும் இல்லைங்களா, அது வந்துட்டு வந்துடும். பட் உங்களோட ஹேர் வந்துட்டு இன்னும் க்ரோத் ஆகிறதுக்கும் வந்துட்டு உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஸோ அதுக்கப்புறமா பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட இது ஸ்டார்ட் ஆகுது இல்லைங்களா, ஹேர் எங்கே ஸ்டார்ட் ஆகுதோ அதை சுற்றி, அதாவது இந்த ஃபோர் ஹெட்டில் அண்ட் இயர்ஸ் பக்கத்தில் அண்ட் வந்துட்டு இங்கே இந்த கழுத்தில் இங்கே இந்த மாதிரி வந்துட்டு இந்த ஸ்பைனல் இடம் அந்த மாதிரி இடம்லாம் வந்துட்டு நல்லா வந்துட்டு மசாஜ் பண்ணிவிட்டு, ஸோ அங்கேருந்து நல்லா நர்வ்ஸ் போகும், ப்ளட் சர்க்குலேஷன் இந்த மாதிரிலாம் பண்ணும்போது உங்களுக்கு நல்லா ப்ளட் சர்க்குலேஷன் அதிகமாகும் போது பார்த்தீங்க அப்படின்னா ரூட்ஸும் வந்துட்டு உங்களுக்கு ஹேர் க்ரோத் பண்ணி கொடுக்கறதுக்கு இன்னும் நல்லா ஹெல்ப் பண்ணும். அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஹேரும் வந்துட்டு ரொம்பவே ஹெல்த்தியாக சாஃப்ட்டாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகும். ஸோ அதெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னோடய ஐப்ரோஸ், ஐஸ் அண்ட் வந்துட்டு உங்களுக்கு இந்த சின்னோட போன் அந்த மாதிரி இடம்லாம் வந்துட்டு நான் நல்லா மசாஜ் பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்கு நான் க்ரீம்லாம் எதுவும் யூஸ் பண்ணல, அந்த பேலன்ஸ் இருக்க ஆயிலே தான் வந்துட்டு நான் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பெஸ்ட் ரிலீஃபாகவும் இருக்கும். ஸோ வீக்லி ஒன்ஸ் கண்டிப்பாக உங்களோட பேம்பர் ரொட்டீன், பேம்பர் டே அன்றைக்கி வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு இந்த மாதிரி ஒரு பேம்பரிங் பண்ணிக்கோங்க. ஸோ இதனால் வந்துட்டு ஹேரும் ஹெல்த்தியாக இருக்கும், மைண்டும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா மசாஜ் பண்ணி நீங்கள் வந்துட்டு ஹேர் வாஷ்லாம் எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு டீப் ஸ்லீப் எடுத்துக்கோங்க. ஸோ ரொம்பவே வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுவீங்க. அண்ட் இந்த மாதிரி மசாஜ் பண்ணும்போது வந்துட்டு கண்டிப்பாக ஃபேஷியல் மசாஜ் ஆகட்டும் சரி, ஹாட் ஆயில் மசாஜ் ஆகட்டும் சரி, ஹேர் ஆயிலிங் இந்த மாதிரி எது பண்ணாலும் சரி, ஒரு மைல்டான மியூசிக் போட்டுட்டு பண்ணும்போது உங்களுக்கு இன்னுமே வந்துட்டு ரொம்ப ரிலாக்ஸ்டாக ஃபீல் ஆகும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஹேர் ஆயிலிங்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு 30 மினிட்ஸ் இதை அப்படியே சோக்காக விட்டுட்டேன். அண்ட் தென் ஹேர் வாஷ்க்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய ஹேர் இந்த மாதிரி தான் ரொம்பவே ஹெல்த்தியாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் என்னோடய சோஷியல் மீடியா ஹேண்டில்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அங்கேயும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நாளைக்கு இன்னொரு வீடியோட மீட் பண்ணுறேன். டில் தென் டேக் கேர், பாய்.